गुड ईवनिंग स्टूडेंट्स इनकी वो नुणकल और कुछ पापम मुदलावे कीड़े तरप वे एनिक कीड़े तंदा वांग मुदलावे किम आयरती सेव्व कलुतकूम व्याल सेव्व व्याल मोत्तमாக புதன் கிழமையை விட செவ்வாய் கிழமை எத்தனை புத்தகங்கள் கூடுதலாக விற்பனை செய்யப்பட்டுள்ளது என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா புதன் கிழமையை விட செவ்வாய் கிழமை எத்தனை புத்தகங்கள் கூடுதலாக விற்பனை செய்யப்பட்டுள்ளது இப்போ நாங்க என்ன செய்ய போறோம் முதலாவது செவ்வாய் கிழமை விற்பனை செய்யப்பட்ட புத்தகங்களிலிருந்து புதன் கிழமை விற்பனை செய்யப்பட்ட புத்தகங்களை கழிப்போம் சரியா இப்போ பாருங்க செவ்வாய் கிழமை விற்பனை செய்யப்பட்ட புத்தகங்கள் எவ்வளவு अधिक सेव्व विवसाय विवसायूट मणम संगरीडम
சாதா. இப்ப ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டினீங்கண்டா 75 சதமும் பாருங்க எவ்வளவு வருது 305 ரூபாய் 75 சதம். இருவரிடமும் உள்ள பணம் எவ்வளவு இப்ப 305 ரூபாய் 75 சதம். சரியோ? அடுத்த க்வெஸ்சனை பாருங்க. கீதா பாடசாலைக்கு செல்வதற்காக வீட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் 170 மீட்டர் தூரம் சைக்கிளிலும் 20 கிலோமீட்டர் 550 மீட்டர் தூரம் பேருந்திலும் பயணித்து பாடசாலைக்கு வருகிறார். அப்படி என்று சொல்லி சொன்னா கீதாவின் வீட்டிலிருந்து பாடசாலைக்குள்ள தூரம் எவ்வளவுன்னு சொல்லி கேக்குறாங்க. முதல் கீதா என்ன செய்யறா, வீட்டுல இருந்து 1 கிலோமீட்டர் 170 மீட்டர் தூரம் சைக்கிள்ல போறார். சரியோ? அதுல இருந்து 20 கிலோமீட்டர் 550 மீட்டர் தூரம் வந்து பேருந்துல போறான். பேருந்துல போனான்னு சொல்லி சொன்னா அவ வந்து பாடசாலைய அடைகிறாவா. அப்ப இந்த பாடசாலைக்கும் வீட்டிற்கும் இடையில் உள்ள தூரம் அவளை வந்து கேட்டா என்ன செய்யணும், இப்ப சைக்கிள்ல போன இந்த தூரத்தையும் பேருந்துல போன இந்த தூரத்தையும் கூட்டி விடணும். இப்ப கூட்டுங்க, 1 கிலோமீட்டர் 170 மீட்டர் சைக்கிள்ல போறா, 20 கிலோமீட்டர் 550 மீட்டர் தூரம் பேருந்துல போறா. இரண்டையும் கூட்டினம் என்று சொல்லி சொன்னா 21 கிலோமீட்டர் 720 மீட்டர் தூரம் பாடசாலைக்கும் அவட வீட்டுக்கும் இடையில் உள்ளான தூரமா இருக்கு. என்ன செய்யறான்னு சொல்லிச்சுனா கீதா வீட்டுல இருந்து சைக்கிள்ல வந்து 1 கிலோமீட்டர் 170 மீட்டர் தூரம் போய் அதுல இருந்து பஸ் பிடிச்சி 20 கிலோமீட்டர் 550 மீட்டர் தூரம் ஸ்கூலுக்கு போறா. இப்ப வீட்டுல இருந்து மொத்தமா பாடசாலைக்கு இடையிலான தூரம் கேட்டிருக்கு. அவ சைக்கிள்ல போன தூரத்தையும் பேருந்துல போன தூரத்தையும் மொத்தமா கூட்டினா 21 கிலோமீட்டர் 720 மீட்டர் தூரம் வந்து அவ மொத்தமா பாடசாலைக்காக செலவழிக்கப்படுற தூரமா இருக்குது. சரியோ? சரி, அடுத்த க்வெஸ்சனை பாருங்க. ஒரு தாங்கியில் 35 லிட்டர் 500 மில்லி லிட்டர் நீர் இருந்ததா. சரியா? பயன்படுத்திய பின்னர் இதில் எஞ்சி இருந்த நீரின் அளவு 4 லிட்டர் 700 மில்லி லிட்டராக இருக்கிறான். இதுல பயன்படுத்திய நீரின் அளவு யாருன்னு தோற்றுதான். சரியா? ஒரு தாங்கி ஒன்றுல வந்து மொத்தமா எவ்வளவு நீர் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா 35 லிட்டர் 500 மில்லி லிட்டர் நீர் இருந்தது மொத்தமா இருந்தது. சரியோ? இதுல வந்து மிச்சமா எவ்வளவு நீர் இருக்குன்னு சொல்லி சொன்னா இப்போதைக்கு மொத்தமா இருக்கிற நீர் 4 லிட்டர் 700 மில்லி லிட்டர் நீர் இருக்குது. அப்ப மிச்சம் இருக்கிற அவ்வளவும் என்ன செய்யும், நாங்க யூஸ் பண்ணிருக்கிறோம். அந்த யூஸ் பண்ணப்பட்ட நீர் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. மொத்தமா தாங்கியில இருந்த நீர், மொத்தமா ஸ்டார்ட்ல தாங்கியில இருந்த நீர்ல இருந்து இப்போது தாங்கியில இருக்கிற நீரை கழிச்சோம்னு சொல்லி சொன்னா எவ்வளவு நாங்க பயன்படுத்தி இருக்கிறோம்னு சொல்லி வரும். சரியா? இப்ப பாருங்க, 35 லிட்டர் 500 மில்லி லிட்டர் நீர் வந்து ஸ்டார்ட்ல அந்த தாங்கி ஃபுல்லா இருந்திருக்கு. சரியா? அதுல வந்து இப்ப எவ்வளவு இருக்குண்டா 4 லிட்டர் 700 மில்லி லிட்டர் தான் மிச்சமா இருக்கு. அதை கழிச்சம் என்று சொல்லி சொன்னா எவ்வளவு லிட்டர் மில்லி லிட்டர் நீர் வந்து நாங்க பயன்படுத்தி இருக்கிறோம்னு சொல்லி வரும். 30 லிட்டர் 800 மில்லி லிட்டர் நீர் வந்து நாங்க பயன்படுத்தி இருக்கிறோம். சரியோ? இது விளங்கிட்டோம். இன்னொருக்க பாருங்க, ஒரு தாங்கியில வந்து முழுசா வந்து எவ்வளவு நீர் ஸ்டார்ட்ல இருந்திருக்குன்னு சொல்லி சொன்னா 35 லிட்டர் 500 மில்லி லிட்டர் நீர் இருந்திருக்குதான். சரியா? இதுல வந்து இப்ப எவ்வளவு மிச்சமா இருக்குன்னு சொல்லி சொன்னா 4 லிட்டர் 700 மில்லி லிட்டர் நீர் மிச்சமா இருக்குதாம். அப்ப இவ்வளவு நேரமும் இல்லாத நீர் என்னது, நாங்க பயன்படுத்திய நீர். அப்ப 35 லிட்டர் 500 மில்லி லிட்டர்ல இருந்து 4 லிட்டர் 700 மில்லி லிட்டரை கழிச்சு வர்ற 30 லிட்டர் 800 மில்லி லிட்டர் நீர் வந்து நாங்க பயன்படுத்தி இருக்கு. சரியோ? சரி, அடுத்த க்வெஸ்சனை பாருங்க. ஒரு கடையில் 14 கிலோ 650 கிராம் வெள்ளை சீரியும் 20 கிலோ
310 கிராம் பழுப்பு சீனியும் இருந்திருக்கு. சரியா, ஒரு கடையில 14 கிலோ 650 கிராம் வெள்ளை சீனியும் 20 கிலோ 310 கிராம் பழுப்பு சீனியும் இருந்திருக்குது. அதுல வந்து 17 கிலோ 250 கிராம் பழுப்பு சீனி விற்கப்பட்டுட்டான். சரியா, கடையில் இருந்த சீனியின் மொத்த அளவு யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன செய்யணும்னாங்க, வெள்ளை சீனி எவ்வளவு இருந்திருக்கு கடையில, 14 கிலோ 650 கிராம். சரியா, அடுத்தது பழுப்பு சீனி எவ்வளவு இருந்திருக்குது, 20 கிலோ 310 கிராம் பழுப்பு சீனி இருந்திருக்கு. மொத்தம் எவ்வளவுன்னு பார்ப்போம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கடையில வெள்ளை சீனியும் பருப்பு சீனியும் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, அந்த கடையில இருந்த சீனியின் அளவு மொத்த அளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டையும் கூட்டி நம்ம சொல்லிச்சுன்னா மொத்த அளவு வரும் எவ்வளவு, 34 கிலோ 960 கிராம் சீனி மொத்தமாக இருந்திருக்கு. அடுத்த கேள்விய பாருங்க, விற்கப்பட்ட பின் எஞ்சி இருக்கும் சீனியின் அளவு யாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விற்கப்பட்ட பின் எஞ்சி இருக்கும் சீனியின் அளவு யாதுன்னு கேட்டிருக்காங்க. மேல சொல்லி இருக்கிறாங்க, அதில் 14 கிலோ 250 கிராம் பழுப்பு சீனி விற்கப்பட்டுட்டு, எங்கள்கிட்ட மொத்தமா இருக்கிற சீனியின் அளவு எவ்வளவு, 34 கிலோ 960 கிராம். சரியா, இதுல வந்து எவ்வளவு வித்துட்டாங்களாம், 14 கிலோ 250 கிராம் வித்துட்டாங்களாம். அப்ப எஞ்சி இருக்கும் நீரின் அளவு, எஞ்சி இருக்கும் சீனியின் அளவு காண்றதுக்கு நாங்க என்ன செய்யணும், மொத்தமா கடையில இருந்த சீனியில இருந்து நாங்க விற்கப்பட்ட சீனிய கழிச்சமண்டா எஞ்சி இருக்கும் சீனியின் அளவு வரும். சரியா, கழியுங்க, 14 கிலோ 710 கிராம் சீனி மிச்சமா இருக்குது. சரியா, விளங்கிட்டுதா, விற்கப்பட்ட சீனியின் அளவு, விற்கப்பட்ட பின் எஞ்சி இருக்கும் சீனியின் அளவு வச்சுக்கிறாங்க. மொத்தமா அங்கிட்ட இருந்த சீனியின் அளவு எவ்வளவு, 34 கிலோ 960 கிராம். இதுல வந்து வித்த சீனியின் அளவு எவ்வளவு, 17 கிலோ 280 கிராம். அந்த 34 கிலோ 960 கிராம்ல இருந்து 17 கிலோ 280 கிராம கழிச்சு வர்ற விட வந்து எஞ்சி இருக்கும் சீனியின் அளவா இருக்கும். அந்த எஞ்சி இருக்கும் சீனியின் அளவு எவ்வளவு, 17 கிலோ 710 கிராம் எஞ்சிய சீனியாக இருக்கும். சரியா, அடுத்த கேள்விய பாருங்க, ஏ என்னும் நகரத்தில் இருந்து பி என்னும் நகரத்திற்கு மணிக்கு 120 கிலோமீட்டர் என்னும் கதியில் பயணிக்கும் கார் உண்டு. சரியா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மணிக்கு, ஒரு மணிக்கு 120 கிலோமீட்டர் போகுதுன்னு சொல்லி சொன்னா அதுல கதி எவ்வளவு, கதிக்கு என்ன வாய்ப்பாடு, தூரத்தின் கீழ் நேரம், எவ்வளவு தூரம், 120 கிலோமீட்டர், நேரம் எவ்வளவு, இங்க ஒரு மணத்தி அளமண்டா 60 நிமிடம், அப்ப எவ்வளவு, 2 கிலோமீட்டர் பெர் அவர்ல போகும். சரியா, இது நாங்க வந்து கதிய கண்டிருக்கோம். ஃபர்ஸ்டுக்கு முதல் கதிய கண்டுட்டு பிறகு என்ன சொல்லியிருக்காங்கண்டா, கதியில் பயணிக்கும், அதே கதியில் பயணிக்கும் கார் ஒன்று 10 நிமிடங்களில் செல்லக்கூடிய தூரம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, இப்ப 10 நிமிஷத்துல எவ்வளவு தூரம், 2 கிலோமீட்டர் பெர் அவர் வந்து கதியில போறது வந்து 10 நிமிடங்களில். பாருங்க, தூரத்தின் நேரம்னு சொல்லி சொன்னா தூரம் எங்களுக்கு தெரியாது, நேரம் அவ்வளவு, 10 நிமிடம். சரியா, 10 நிமிடத்துல போனா இப்ப என்ன செய்வோம், 2 தர 10 20 கிலோமீட்டர். சரியா, 20 கிலோமீட்டர் தான் அது 10 நிமிஷத்துல போயிருக்கு. சரியோ, அடுத்த கேள்விய பாருங்க, மோட்டார் வாகனம் ஒன்று அதிவேக பாதையில் கிளிநொச்சியிலிருந்து மன்னாருக்கு செல்வதற்கு எடுத்த நேரம் ஒரு மணத்தியாலம் 45 நிமிடம் ஆகும். அவ்வாகனம் 18 புறப்பட்டது எனின் அது பயணத்தை முடித்த நேரம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. 18 எவ்வளவு, 6 மணி என, இது நியமத்துல சந்திருக்காங்க, 18 மணி என்றா எவ்வளவு, 6 மணி. சரியா, 6 மணிக்கு
புறப்பட்டிருக்கு. 6 மணிக்கு புறப்பட்ட ஒரு மோட்டார் வாகனம் 1 மணித்தியாலம் 45 நிமிடங்கள் கழித்து அந்த பயணத்தை முடிக்குதான். அப்ப என்ன டைமுக்கு அது பயணத்தை முடிச்சிருக்கு சொல்லி கேக்குறாங்க. 6 மணிக்கு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி இருந்தா 1 மணித்தியாலம் கழிச்சு எத்தனை மணி? 7 மணி. அடுத்தது மிச்சம் அவ்வளவு இருக்கு, 45 நிமிடம். அப்ப 7 மணி 45 நிமிடத்துல அது பயணத்தை முடிச்சிருக்கும். சரியோ? நியமத்துல சரி சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிச்சுன்னா எவ்வளவு? 17:45. சரியா? 2 லைன் நாங்க கொடுக்கலாம். 17:45 அது பயணத்தை முடிச்சிருக்கும், இல்லாட்டிக்கு ஈவினிங் 7:45 பயணத்தை முடிச்சிருக்கும். சரியோ? அடுத்தத பாருங்க. பிற்பகல் 5:55 வேலை முடித்து வீட்டுக்கு வந்த பிரவீன் காரியாலயத்தில் இருந்து வீட்டுக்கு வருவதற்கு 2:10 செலவானதாக கூறினான். எனவே பிரவீன் காரியாலயத்தில் இருந்து புறப்பட்ட நேரம் யாதுன்னு கேட்கிறாங்க. சரியா? பிரவீன் என்ன செஞ்சிருக்கிறார்? வீட்டுக்கு வேலை முடிச்சு 5:55 வந்திருக்கிறேன். என்ன டைம்? 5:55 வந்திருக்கிறேன். அவர் வந்து எப்ப வெளிக்கிட்ட வரன்னு சொல்லி சொன்னா 2:10 முதல் வெளிக்கிட்டுட்டேறாங்க. எங்க ஆபீஸ்ல இருந்து 2:10 முதல் வெளிக்கிட்டுட்டாராம். அப்ப அவர் எப்ப வெளிக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லி கேட்டிருக்கு. அப்ப 5:55 2:10 கழிச்சா எங்களுக்கு அவர் எப்படி எப்ப வலிக்கிட்டு இருப்பாருன்றது தெரியும். சரியா? பாருங்க, அவர் எப்ப வலிக்கிட்டு இருப்பார்? 3:45 வலிக்கிட்டு இருப்பார். சரியோ? பாருங்க பிள்ளைகளே, என்ன டைம் அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாருன்னா வேலை முடிச்சு 5:55 வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்திருக்கார். வீட்டுக்கு வந்து என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, நான் வந்து 2:10 முதலே வலிக்கிட்டேன்னு சொல்லி சொல்றார். அப்ப அவர் அங்க வலிக்கிட்ட டைம் என்னவா இருக்கும்னு சொல்லித்தான் உங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. அப்ப என்ன செய்யணும்? நாங்க பின்னால போகணும். அதால என்ன செய்வோம்? 5:55 2:10 கழிச்சு வர்றதுதான் அவர் வெளிக்கிட்ட நேரம் தான் இருக்கும். அப்ப கழிச்சு பாருங்க எவ்வளவு வருது? 3:45 அவர் ஆபீஸ்ல இருந்து வெளிக்கிட்டு இருப்பார். 2:10 கழிச்சு 5:55 அவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருப்பார். சரியா? அடுத்த கேள்விய பாருங்க. அசீம் பிறக்கும் போது அவனது தாயின் வயது 23 வருடங்கள் ஆகும். என்னவாம்? அசீம் பிறக்க அவங்களோட அம்மாட வயது எவ்வளவா? 23. அசீமின் தம்பி பிறக்கும் போது அவனது தாயின் வயது 28. அப்ப ரெண்டு பேருக்கும் இடையிலான அந்த ஏஜ் டிஃப்ரெண்ட் எவ்வளவு? 5 வருடம். ஏனண்டா அம்மா வந்து 23 இருக்கும் போது அசீம் பிறந்திருக்கிறார். அம்மாக்கு வந்து 28 இருக்கும் போது அசீமின் தம்பி பிறந்திருக்கார். அப்ப ரெண்டு பேருக்கும் இடையிலான வயது வித்தியாசம் எவ்வளவா இருக்கும்? 5 வருடங்களா இருக்கும். அசீமின் தற்போதைய வயது 15 எனில் தம்பியின் தற்போதைய வயது யாருன்னு கேட்டு. அசீமுக்கு 15 வயசு இருந்தா தம்பியின வயசுக்கான என்ன செய்யணும்? இந்த 5 வருடங்களை கழிக்க வேண்டும். கழிச்சா எவ்வளவு? 10 வருடம். அசீமின் தம்பிக்கு எவ்வளவு? 10 வயது. சரியோ? பிள்ளைங்களே பாருங்க, இதுல வந்து அசீம் பிறக்கும் போது அவனது தாயின் வயது 23, அசீமின் தம்பி பிறக்கும் போது அவனது தாயின் வயது 28. அப்ப அசீமுக்கும் அசீமின் தம்பிக்கும் இடையிலான வயது வித்தியாசம் எவ்வளவு இருக்க வேண்டும்? 5 வருடங்களாக இருக்க வேண்டும். சரியா? அப்ப அசீமோட தற்போதைய வயது 15, தம்பிக்கு 5 வயசு, தம்பின்னு சொல்லக்குள்ள 5 வயசு குறைய இருக்கும். அதால நாங்க என்ன செய்வோம்? கழிப்போம். கழிச்சோம்னா அவ்வளவு? 10 வயதா இருக்கும். சரியா? அடுத்தத பாருங்க. பூக்கன்று விற்பனை நிலையத்தில் 3874 மல்லிகை கன்றுகளும் 9837 ஓர்க்கிட் கன்றுகளும் 10,056 ரோசா கன்றுகளும் இருந்தன. அவ்விற்பனை நிலையத்தில் இருந்த மொத்த பூக்கள் எத்தனை என்று சொல்லி கேட்கிறாங்க.
பூக்கன்று விற்பனை நிலையத்துல வந்து மல்லிகை எவ்வளவு இருக்குதாம் 3874 மல்லிகை கண்டு இருக்குதாம். சரியா? அடுத்தது ஓர்க்கிட் கண்டு எவ்வளவு இருக்குதாம் 9837 ஓர்க்கிட் கண்டு இருக்குதாம். ரோசா கண்டு எவ்வளவு இருக்குதாம் 1056 ரோசா கண்டு இருக்கா. மொத்தமாக இருக்குத பூக்கன்று எவ்வளவு எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப நீங்க என்ன செய்யணும், மூன்றையும் கூட்டணும். மூன்றையும் கூட்டி பாருங்க, 14767 பூக்கன்றுகள் இருக்குது. சரியா? மொத்த எண்ணிக்கை கேட்டா வந்து எல்லாத்தையும் கூட்டணும்ன்ற விஷயம் உங்களுக்கு முதலே தெரிஞ்சிருக்கும். சரியா? அப்ப இப்ப என்ன செய்வீங்க, மொத்தத்தையும் கூட்டி விடுவீங்க. அடுத்ததை பாருங்க, கணேசன் 376 கொய்யாப்பழங்களை வாங்கி அதில் 1/4 பகுதியை நண்பனுக்கு கொடுத்தான். அவன் நண்பனுக்கு கொடுத்த பழங்கள் எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரியா? இப்ப பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கடா, கணேசன் 376 கொய்யாப்பழங்களை வேண்டி. கணேசன் என்ன செஞ்சிருக்கிறா, 376 கொய்யாப்பழங்களை வேண்டி அதை 1/4 பிரிக்கிறேன். சரியா? 4 பிரிச்சு அதுல 1 ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறீதான். அப்ப என்ன செய்யணும், 376 பிரிக்கணும். பிரிச்சாதான் 1 எவ்வளவுன்னு சொல்லி வரும். சரியா? 9 × 36 = 16. அப்ப எவ்வளவு, 94. 1/94 இருக்கு. 4 பிரிச்சு அதுல 1 நண்பனுக்கு கொடுக்குறாருண்டா. நண்பனுக்கு கொடுத்த பழங்கள் எத்தனை, நண்பனுக்கு கொடுத்த பழங்கள் எத்தனைண்டா, 94 பழங்கள். சரியா? இல்ல 94 பழங்களை வந்து நண்பனுக்கு கொடுத்துருக்கிறாரு என்று சொல்லி வரும். சரியா? அடுத்த கேஷனை பாருங்க, 14th கேள்வி, 36 லிட்டர் நிரம்ப கூடிய தொட்டி ஒன்றில் 13 லிட்டர் 750 மில்லி லிட்டர் நீர் உள்ளது. இந்த தொட்டியை நிரப்ப மேலும் தேவையான நீரின் அளவு யாதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரியா? 36 லிட்டர் நிரம்ப கூடிய தொட்டி ஒன்றில், ஒரு தொட்டி ஒன்று இருக்குதான் வந்து, அந்த தொட்டியில வந்து 36 லிட்டர் நிரம்புமா. சரியா? ஆனா அதுல வந்து 13 லிட்டர் 750 மில்லி லிட்டர் நீர் தான் வந்து இருக்குதான். அப்ப மிச்சம் நிரம்புறதுக்கு எவ்வளவு நீர் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நாங்க என்ன செய்வோம், இந்த 36 லிட்டர்ல இருந்து 13 லிட்டர் 750 மில்லி லிட்டரை கழிப்போம். கழிச்சம் என்று சொல்லி சொன்னா எவ்வளவு நீர் எங்களுக்கு இன்னும் தேவை என்று சொல்லி வரும். கழியுங்க, எங்களுக்கு வந்து 22 லிட்டர் 250 மில்லி லிட்டர் நீர் வந்து இன்னும் தேவை. கேள்விய வடிவ வாசிங்க பிள்ளைகளே, 36 லிட்டர் நிரம்ப கூடிய தொட்டி ஒன்றில், ஒரு தொட்டி ஒன்று இருக்குதான் வந்து, அந்த தொட்டி வந்து 36 லிட்டர் நிரம்ப கூடியதா இருக்குதான். ஆனா வந்து அதுல 13 லிட்டர் 750 மில்லி லிட்டர் நீர் தான் இருக்குதான். உங்களுக்கு எவ்வளவு இருக்குதான், 13 லிட்டர் 750 மில்லி லிட்டர் நீர் தான் வந்து இருக்குதான். அதுல வந்து இன்னும் அந்த தொட்டிய ஃபுல்லா நிரப்புறதுக்கு எவ்வளவு நீர் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நாங்க என்ன செய்வோம், 36 லிட்டர்ல இருந்து 13 லிட்டர் 750 மில்லி லிட்டரை கழிச்சம் என்று சொல்லி சொன்னா வர்ற 22 லிட்டர் 250 மில்லி லிட்டர் நீர் நாங்க இன்னும் அதுக்குள்ள நிரப்பணும். நிரப்பினாதான் அந்த 36 லிட்டரும் முற்றாக நிரம்பும். சரியா? அடுத்த கேள்விய பாருங்க, அடுத்த கல்விய பாருங்க பிள்ளையிலே, 6 கிலோ சீனியில் எத்தனை 200 கிராம் சீனி பொதிகள் தயாரிக்கலாம்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரியா? இப்ப பாருங்க, 6 கிலோ சீனியில் எத்தனை 200 கிராம் சீனி பொதிகள் தயாரிக்கலாம்னு சொல்லி சொன்னா, 1 கிலோல எத்தனை 200 கிராம் இருக்கு, 1 கிலோல 1000 கிராம் இருக்கு. அந்த 1000 கிராம்ல எத்தனை 200 கிராம் இருக்கு,
பிரிச்சிங்கன்னு சொல்லி சொன்னா 5 200 கிராம் இருக்கு. அப்போ 1 கிலோவுல வந்து 5 200 கிராம்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னா 6 கிலோவுலன்னு சொல்லி சொன்னா என்ன செய்வீங்க, 6 ஆல இந்த 5 பெருக்கினீங்கன்னா 30 200 கிராம் பாக்கெட்டுகள் தயாரிக்கலாம். சரியா, இத வடிவா பாருங்க. 1 கிலோவுல வந்து எத்தனை 200 கிராம் பொதி தயாரிக்கலாம்னு சொல்லி சொன்னா 5 பொதிகள் தயாரிக்கலாம் 1 கிலோவுல. சரியா, 5 பொதிகள் 1 கிலோவுல தயாரிச்சா 6 கிலோவுல எத்தனை தயாரிக்கலாம் பாக்குறதுக்கு என்ன செய்வோம், அந்த 5 6 ஆல பெருக்கினம்னு சொல்லி சொன்னா 30 பொதி 6 கிலோவுல 200 200 கிராமா நாங்க தயாரிக்கலாம். சரியோ, அடுத்ததா பாருங்க. 16 மீட்டர் 35 சென்டிமீட்டர் நீளத்திற்கு வெட்டக்கூடிய ஒரு வடிகாலில் சங்கர் 7 மீட்டர் 15 சென்டிமீட்டரை வெட்டினான். குமார் எஞ்சிய பகுதியை வெட்டினார். அப்ப இப்ப குமார் வெட்டியதன் நீளம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, இப்ப பாருங்க, ஒரு வடிகால் இருக்கு 16 மீட்டர் 35 சென்டிமீட்டர் நீளத்துக்கு அந்த வடிகால வெட்டணுமா. சரியா, அதுல வந்து சங்கர் என்ன செய்திருக்க, 7 மீட்டர் 15 சென்டிமீட்டரை வெட்டியிருக்கிறார். சரியா, மிச்சம் இருக்கிறத குமார் வெட்டணுமா. ஆனா குமார் வெட்டினது எவ்வளவுன்றத நாங்க தான் கண்டுபிடிக்க வேண்டும். சரியா, இப்ப பாருங்க, அப்ப என்ன செய்யணும், 16 மீட்டர் 35 சென்டிமீட்டர் இருக்கிற மொத்தமா இருக்கிற அந்த வடிகால்ல 7 மீட்டர் 15 சென்டிமீட்டரை வந்து யார் வெட்டியிருக்காங்க, சங்கர் வெட்டி இருக்காங்கடா. மிச்சமா இருக்கிறது எல்லாம் குமார் வெட்டியிருப்பேருண்டா. 16 மீட்டர் 35 சென்டிமீட்டர்ல இருந்து 7 மீட்டர் 15 சென்டிமீட்டர் சங்கர் வெட்டினத கழிச்சம் என்று சொல்லி சொன்னா எங்களுக்கு குமார் வெட்டியது எவ்வளவு என்று சொல்லி வேற இங்க எஞ்சிய பகுதி என்று கேட்ட வழிதான் நாங்க கழிக்கிறோம். சரியா, இப்ப பாருங்க, 16 மீட்டர் 35 சென்டிமீட்டர் 7 மீட்டர் 15 சென்டிமீட்டரை கழிச்சமண்டா பாருங்க பிள்ளைகளே, 9 மீட்டர் 20 சென்டிமீட்டர் 9 மீட்டர் 20 சென்டிமீட்டரையும் யார் வெட்டியிருப்பாங்க, குமார் வெட்டியிருப்பாங்க. கேள்வியோருக்கா வாசிங்க, 16 மீட்டர் 35 சென்டிமீட்டர் நீளத்துக்கு வெட்டக்கூடிய ஒரு வடிகாலில் சங்கர் 7 மீட்டர் 15 சென்டிமீட்டரை வெட்டினார். சரியா, 16 மீட்டர்ல 35 சென்டிமீட்டர்ல இருந்து 7 மீட்டர் 15 சென்டிமீட்டரை கழிக்க வர்றது குமார் வெட்டிய எஞ்சிய பகுதியாக இருக்கும். சரியோ, சரி பிள்ளைகளே, இன்னைக்கு இவ்வளவு கேள்வின்னு தான். நாங்க அடுத்த கிளாஸ் வந்து மிச்ச கேள்வியெல்லாம் பார்ப்போம். மிச்சது வந்து அடுத்த கிளாஸ் வந்து ஒரு பேப்பர் ஒன்று பார்ப்போம். தேங்க்யூ.